பிரியாணி செய்ய போகுது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். முதல்ல என்னென்னா, ஒரு 1/2 கிலோ பெரியவெங்காயம் எடுத்துக்கோங்க, அப்புறம் 1/2 கிலோ தக்காளி எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் தேவையானதும் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்னாச்சி பூ வந்து ஒரு 8 கிராம் எடுத்துக்கோங்க, கிராம்பு வந்து ஒரு 5 கிராம் எடுத்துக்கோங்க, 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, பட்டை ஒரு 15 கிராம் எடுத்துக்கோங்க. இது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 1/2 கிலோ சின்ன வெங்காயத்தையும் ஒரு 150 கிராம் இஞ்சியும் பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தூக்கி அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 50 ml நெய்யும் கொஞ்சோண்டு தேவையான அளவு கடலை நெய் ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம என்ன போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 5 ஏலக்காய், அப்புறம் அந்த இலை, அப்புறம் கிராம்பு, இதெல்லாம் நம்ம போட்டுருக்கோம். இது போக நம்ம தனியாக அதெல்லாம் நிறையா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம போட்டுக்க அந்த பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கதெல்லாம் இப்போ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். இது இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு. நம்ம வந்து எடுத்து தக்காளி போட போகிறோம். நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளிலாம் இப்போ போடுறோம். இது கொஞ்சம் நல்லா தண்ணி மாதிரி வதங்குற வரைக்கும் நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். தேவையான அளவு உப்பு. இது வந்து எதுக்குன்னா, வெங்காயம் தக்காளிலாம் ஈஸியாக வதங்குறதுக்காக நம்ம உப்பு போடுறோம். கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. அது வந்து கறியிலையும் சார்ந்துடும், நம்ம ரைஸ் போடுறப்ப அதுலேயும் போய் சார்ந்துக்கும். இப்போ நம்ம என்ன போடுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இஞ்சி பூண்டு இந்த சின்ன வெங்காயம்லாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போடுறோம். இது வந்து இப்போயே போட்டால் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு பச்சை வாடை அடிக்காமல் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். இது நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா கூல் மாதிரி வர அளவுக்கு நம்ம வந்து வதங்கிட்டே இருக்கோம். நம்ம பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த புதினா கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம தனியாக போடுறோம். இதையும் போட்டு கொஞ்சம் நம்ம வதக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாலாம் இப்போ ஆல்ரெடி போட்டு வச்சுருந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் மசித்து வச்சுருந்ததோட சேர்த்து அந்த கிரேவியும் போட்டு பெரட்டி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நான் வந்து ஆட்டுக்கறி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு கோழிக்கறி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கறியை வந்து வேக வச்சு எடுத்து நான் இப்போ உள்ளே போடுறேன். என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, தேங்காய் கொஞ்சம் அரைச்சி அதிலேருந்து பால் மாதிரி எடுத்து அதை கறியில் ஊற்றிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 1 கிலோ கறிக்கு 1 கிலோ அரிசி போட்டிருக்கோம். தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம அரிசி போட்டோம், கொஞ்சம் நேரம் வந்து இதை அப்படியே வேக விடும். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மூடி போட்டு அதுக்கு மேலே கங்கல் வச்சுட்டு கொஞ்சம் தம் கட்டுறதாக வைங்க. இப்போ நம்ம பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.